Hi friends, welcome to Tennaattu Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநெல்வேலி ஸ்டைல உங்களுக்கு சுண்டவத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறோம் friends. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம viewers அனுப்பி இருந்த comments பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க friends, இப்போ நம்ம comments பார்த்தறலாம். திருநெல்வேலில செய்யக்கூடிய உளுந்தஞ்சோறு செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தாங்க. அதுல வந்த comment தான் இது. ஹேமலதா கந்தசாமிங்கறவங்க நீங்கள் நெல்லை ஸ்லாங்ல பேசுங்க சிஸ் சொல்லிருக்காங்க. அடுத்த comment பார்க்கலாம். அதி வாஸ் கிச்சன் ஆர்ட் சொல்லியிருக்காங்க, சிஸ் நெல்லை பேச்சு பேசுங்க, எனக்கும் ரொம்ப நாள் ஆசை சிஸ், நெக்ஸ்ட் வீடியோ அப்படி போடுங்க சிஸ் ப்ளீஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். மும்பை வாழ் தமிழர் சொல்லியிருக்காங்க, உங்கள் குரல் அருமை, நீங்கள் உங்கள் திருநெல்வேலி பாஷையில் காணொலி போடுங்க, உளுந்து சாப்பாடு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து இவங்களுக்காக நெல்லை ஸ்லாங்கில் இந்த வீடியோ போட போகிறேங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வத்தக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துருவோம். சுண்டவத்தல் மோரில் போட்டு வச்சுருக்கிறது, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த குழம்பு நல்ல ஒரு ருசியாக இருக்கும். புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழ அளவு எடுத்திருக்கேன். இந்த வத்தக்குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, புளி மட்டும்தான். அதனால் புளிப்பு சுவை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் இல்லைன்னா மல்லிப்பொடி வத்தப்பொடி கூட சேர்த்துக்கிடலாம். 150 கிராம் பொடி உள்ளி எடுத்திருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூடு, சிறிதளவு தேங்காய். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து நம்ம நனைய போட்டுருவோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும், அதுக்குள்ளே அந்த குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக சட்டி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சுருக்க இந்த வத்தலை வந்து சேர்த்துடலாம். நல்லா வத்தல் வறுபடணும், நல்லா பொரிஞ்சு வரணும். வத்தல் கொஞ்சம் நல்லா பொரியட்டும், பொரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுண்டவத்தல் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த வத்தக்குழம்பு வந்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா வயிற்றில் இருக்க பூச்சிலாம் அழிஞ்சிரும். அதே மாதிரி மந்தமும் ஏற்படாது, நல்லா சாப்பிடுவாங்க, பசி இல்லாமையும் இருக்காது. இந்த வாரத்தில் ஒரு முறையாவது இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிடணும், கருகிடக்கூடாது. சில பேர் சுண்டவத்த குழம்புனாலே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாவ, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்து ஏன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாவ. நம்ம வறுத்துட்ருக்க இந்த சுண்டவத்தல் வந்து கருகிடக்கூடாது, நல்ல ஒரு பொன் நிறத்திலே வறுபடணும். அடுப்பை குறைச்சி வச்சே வறுத்துக்கோங்க. நான் செய்த இந்த குழம்பு வந்து கசப்பு இருக்காது, அவ்வளோவா கசப்பே இருக்காது, நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ஒரு பொன் நிறத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நல்லா வறுத்துக்கிடணும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். இதை நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சுண்டவத்தல் வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும், ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சுண்டவத்தல் வந்து நல்லா ஆறிட்டு நான் 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு பகுதியை வந்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த எடுத்து வச்சுருக்க இன்னொரு பகுதியை வந்து நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். சும்மா பேருக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும் குழம்புல, மித்ததை வந்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுண்டவத்தல் கூட இந்த தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்துலேருந்து ஒரு 4-5 வெங்காயத்தை சேர்த்துருவோம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு,
கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இந்த சுண்டவத்தல், தேங்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைக்கணும். இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுண்டவத்தல் சேர்த்து அரைச்ச மசாலா பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம நனைய போட்டிருக்க இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த குழம்புக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, புளி மட்டும்தான். அதனால் இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ புளி தண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்துருவோம். இது கூடவே இந்த புளி தண்ணி கூடவே மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கிடணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையாலே கரைச்சி எடுத்துருவோம். இப்போ எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா இந்த சுண்டவத்தில் மோரில் ஊற வைக்கும்போதே உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். பத்தலைன்னா பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கைகளாலே கரைச்சி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். இந்த குழம்பு கசப்பெலாம் அவ்வளோவா தெரியவே தெரியாது, நல்லா இருக்கும். இப்போ இந்த குழம்பு மசாலா வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு கூட்டி விட்டுறலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு மீதம் இருக்க எண்ணெயை வந்து ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம ஊற்றிருக்க நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இதில் வந்து சிறிதளவு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சோண்டி வெந்தயம் சேர்த்தா போதும். நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த ரெண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க பொடி உள்ளியும் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயமும் பொடி உள்ளியும் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும். நல்லா நாட்டு வெங்காயமாக போட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு முக்கியமே. நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி கலந்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். நம்ம மீதமாக எடுத்து வச்சுருந்த இந்த சுண்டவத்தலையும் இது கூட சேர்த்துருவோம். நீங்கள் எல்லா சுண்டவத்தலையுமே அரைச்சி கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக எடுத்து வச்சும் சேர்க்கலாம். இப்போ நான் இதை சேர்த்துக்கிடுதேன். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த குழம்பு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு பார்ப்பையே, அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த குழம்பு நல்லா வத்தி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டி ஆகிட்டு. நம்ம குழம்பு கூட்டி விடும்போது தண்ணியாக வச்சுருந்தோம், இப்போ நல்லா திக்காயிட்டு. இதில் வந்து சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை அணைச்சிருவோம். மண் சட்டி அப்படிங்கிறதுனால குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு குழம்பை கிளறி காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது குழம்பு. இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் சுண்டவத்து குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து நான் இன்றைக்கி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் பாருங்கள். நல்ல சாதம் போட்டு
தொட்டு கூட வந்து முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இந்த சுண்டவத்தை குழம்பு வச்சு நல்ல ஒரு பொடி பிடிச்சி சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவியேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.